ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துருகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நான் எல்லா வீடியோலையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது தான், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்கள், வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்துட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் வரும், தென் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வரும், ஸோ இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ இந்த டைம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அந்த ரிப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் அசிஸ்டண்ட், ஸோ இந்த கோர்ஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ், ஸோ இதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் மூலயமா தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு எஜுகேஷன் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோவில் போயிடலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் தான். ஸோ இந்த டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ டிப்ளமோ அப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ், அது கேள்விப்பட்டிருப்பீங்க, பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் கோர்சஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கும்போது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அலைடு கோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நர்சிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் லிஸ்ட்டில் வர்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டென்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், அது சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கும் நம்ம ப்ளஸ் டூ ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், டிப்ளமோ கோர்ஸாக இருக்கட்டும் அதுக்கும் வந்துட்டு நம்ம டுவெல்த் அப்படிங்கிறது ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படிங்கிறது எடுத்திருக்கணும். ஸோ மார்க் பேஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-60% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டான அட்மிஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டென்டல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் டாக்டர்ஸுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது தான். ஸோ நம்ம எப்படி லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பேராலீகல் ப்ராக்டிஸ் பற்றி சொல்லியிருந்தோமோ, ஒரு லாயருக்கு அசிஸ்டண்ட்டாக நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி தான் இந்த டென்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எஸ்பெஷலி ஃபார் டென்டல் டாக்டர்ஸுக்கான அசிஸ்டண்ட்டு. ஸோ நர்சிங் இருக்குது, அதுவும் கூட அசிஸ்டண்ட் தான், பட் நர்சிங் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக எல்லா விதமானதுக்கும் வரும். இன்னொன்று ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இது டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்ஸ்க்கும் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், பட் இந்த டென்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி டென்டல் டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறது. இதுக்கு மட்டுமே படிக்கக்கூடிய ஸ்டடி தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த டென்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலைசிங் டென்டல் ரேடியோகிராஃப். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டென்டல் ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட அக்கம்பைன் ஆகி பேஷண்ட்டை வந்துட்டு கிளினிக்ஸில் என்ன செய்யக்கூடியது அப்படின்னா இருக்க வச்சு அவங்களுக்கு ஹெல்பிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டென்டல் கிளினிக்கில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வந்துட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுறது, ஸோ எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கிறது யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டண்ட்டுடைய வேலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஒர்க்கை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது, அப்புறம் வந்துட்டு சப்ளையர்ஸ்ட்டை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி அதை வந்துட்டு கோத்ரூ பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு டென்டல் ப்ரொசீஜர்ஸ் நடக்கப்போகுது, ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடக்கப்போகுது, ஒரு டென்டல் ஆப்ரேஷன்ஸ் நடக்கப்போகுது அப்படின்னா அதுக்கான வேலையெல்லாம் செய்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்டல் அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ டென்டல் சர்ஜரி நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த டென்டல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலி ஒரு டென்டல் டாக்டர் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது, பட் டாக்டர்ஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்க முடியும். ஸோ இது ஒரு டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸாக வந்துட்டு அவைலபிளாக வந்துட்டு இருக்குது. இந்த டிப்ளமோ இன் டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் டியூரேஷனில் வந்துட்டு இருக்குது. அதுவே இந்த சர்டிஃபிகேட் ஃபார்
டென்டல் அசிஸ்டன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 மந்த்லேருந்து 1 இயருக்கான சர்டிஃபிகேட் கோர்சஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு டென்டல் படிக்கும்போது நிறைய ஃபீஸ் அப்படிங்கிறது ஆகும். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 லேக்ஸில் வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம எங்கே படிக்கிறோம், எந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறோம், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறோமா இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறோமா அப்படிங்கிற பொறுத்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மாறுது. ஸோ இந்த ஜாப் ஆஃபர்ஸ், இந்த டென்டல் அசிஸ்டண்ட்டோட ஜாப் ஆஃபர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது டென்டிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டு, அண்ட் தென் டென்டிஸ்ட் ஹைஜினிஸ்ட், சர்ஜிக்கல் டெக்னாலஜிஸ்ட், மெடிக்கல் அசிஸ்டண்ட், ஃபார்மசி டெக்னீஷியன், இந்த மாதிரியான ஜாப் ஆஃபர்ஸ் வந்துட்டு, ஜாப் ப்ரொஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டென்டல் அசிஸ்டண்ட்டு முடித்தால் இருக்குது. ஸோ இதுக்கான அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 to 20,000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது நம்ம நாட்டில், பிகாஸ் ஆஃப் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்த பொறுத்து. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நமக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனால் மட்டும்தான் நம்மளால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் டென்டிஸ்ட்டுக்கான சேலரி அப்படிங்கிறது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நிறைய லெவலில் தராங்க. கம்மியான சேலரிஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் டென்டிஸ்ட் வாங்குகிறாங்க. ஸோ அவங்க லெவலுக்கு இந்த டென்டல் அசிஸ்டண்ட்டால் வாங்க முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க முடியும். பட் இந்த டென்டல் அசிஸ்டண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டென்டல் கிளினிக் இருக்குது அப்படின்னா அங்கே எல்லாராலையும் என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல்ஸ் நர்சிங் முடித்தவங்களால என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் ஒர்க் பண்ணிட முடியாது. ஸோ இந்த டென்டல் அசிஸ்டண்ட்டை படித்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகலாம். ஸோ இப்படி ஒரு கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் பிடிஎஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க, பட் என்னால் பிடிஎஸ் போக முடியல அப்படின்னு நினைக்கும்போது ஸோ இந்த டென்டல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டென்டல் அசிஸ்டண்ட் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயனுள்ள தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் துணுக்கு முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எனக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறேன். ஸோ இது தகவல்கள் பயனுள்ள தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அந்த க்வெஸ்சன்ஸுக்கான ரிப்ளையை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.